Hello friends, நாம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்மளோட யூனிட் 9 நம்ம சிலபஸ்ல யூனிட் 9 னு கொடுத்திருப்பாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கற டாபிக்கை நாம எப்படி ஒரு 7 டேஸ் அதாவது ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இதுல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ YouTube சேனல்ஸ் மட்டும் வச்சிட்டு இந்த டாபிக் எப்படி கம்ப்ளீட்டா finish பண்ணலாம் அப்படிங்கற ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா ஹிஸ்டரியும் பாலிட்டியும் எப்படி ஒரு 15 டேஸ் குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம்ன்ற வீடியோ நம்ம YouTube சேனல்ல ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஒரு 3rd வீடியோ அதாவது யூனிட் 9 எப்படி யூடியூப்ல படிக்கலாம் அப்படின்றது. முதல்ல நம்ம TNPSC ல யூனிட் 9 ல இருந்து எத்தனை क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு 7 ல இருந்து ஒரு 10 क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா யூனிட் 9 ல இருந்து கேட்பாங்க. ஏனா யூனிட் 9 அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸா ஆட் பண்ணப்பட்ட ஒரு டாபிக் தான். ஓகேவா? ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் க்கு முன்னாடி இந்த யூனிட் 9 கிடையாது. இப்போ ரீசன்ட்டா ஆட் பண்ணப்பட்டது தான் இந்த யூனிட் 9. இதில இருந்து 7 to 10 क्वेश्चंस கண்டிப்பா வரும். சோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நீங்க bookல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. சோ யூனிட் 9 பொறுத்த வரைக்குமே சரி நீங்க வெளிய இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால YouTube அப்படின்றது யூனிட் 9 prepare பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் வே. ஏனா bookலயும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. சோ எந்தெந்த சேனல்ல எந்தெந்த டாபிக்ஸ் prepare பண்ணணும் அப்படிங்கற ஒரு கிளியரான லிஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். சோ எந்தெந்த நாள் எந்தெந்த டாபிக் படிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல் யூனிட் 9 னா என்ன அப்படிங்கறது நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் பார்ப்போம். சோ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இதுதான் நம்மளோட அந்த யூனிட் 9 டாபிக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சமூக நீதியும் சமூக நல்லிலக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரம். ஓகேவா? சோ நம்மளோட சமூக நீதி, சோ நம்மளோட சமூக பொருளாதாரம் எப்படி எல்லாம் மேம்பட்டிருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மேம்பட்டிருக்கு அப்படிங்கற டேட்டாஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். தமிழகத்தில் கல்வி ரொம்ப 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 முக்கியமான டாபிக், அடிக்கடி கேள்வி வர டாபிக் இந்த தமிழகத்தில் கல்வி. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நலவாழ்வு முறைகள். சோ தமிழகத்தில் நலவாழ்வு முறைகள், சோ அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, நலவாழ்வு திட்டங்கள் என்னென்ன, மக்கள் எப்படியெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த நலவாழ்வு முறைகள். சோ இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும். சோ நம்மளோட தமிழக புவியியல், சோ நமக்கு இயற்கை வளங்கள் என்னென்ன இருக்கு, இதனால நம்ம தமிழகம் எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த மூணாவது பார்ட். சோ இந்த மூணுத்தையும் கவர் பண்றதுதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கற இந்த டாபிக். சோ நம்மளுடைய நாள் 1. சோ முதல் நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சமூக நீதி, சமூக நல்லிலக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். சோ இந்த டாபிக் தான் நம்ம டே 1ல கவர் பண்ண போறோம். இந்த டாபிக் பாத்தீங்க அப்படினா MTN அப்படிங்கற ஒரு YouTube சேனல்ல இருந்து கவர் பண்ண போறோம். சோ நான் இந்த வீடியோல சொல்ல போற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த டாபிக்ஸ் அந்த வீடியோஸ்ல போய்ட்டு அந்த YouTube சேனல்ல போய் நீங்க தாராளமா பாத்துக்கலாம். சோ இந்த சமூக நீதி மற்றும் சமூக நல்லிலக்கணம் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. சோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோல கவர் பண்ணிருப்பாங்க. பார்ட் 1 வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 51 நிமிஷம் வீடியோ, பார்ட் 2 வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வீடியோ. இந்த ரெண்டுத்தையும் கவர் பண்ண இந்த டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ இந்த ரெண்டு வீடியோவையும் உங்களுக்கு கவர் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஏனா கொஞ்சம் பெரிய டாபிக், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கை நீங்க என்டையராவே கவர் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுடைய நாள் 2. நாள் 2ல என்ன கவர் பண்ண போறோம்னா தமிழகத்தில் கல்வி. ஓகேவா? தமிழகத்தின் கல்வி, நம்ம எப்படியெல்லாம் தமிழகத்துல கல்வி வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்றது. சோ தமிழகத்தின் கல்வி இந்த டாபிக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சுரேஷ் IAS அகாடமில தான் கவர் பண்ண போறோம். அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா கனிமுருகன் அப்படிங்கற ஒரு சார் தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்பாரு. சோ தமிழகத்தின் கல்வின்ற டாபிக் ஒரு நாள் முடியற டாபிக் இல்ல. சோ டே 2ல பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கல்வியில பாத்தீங்கன்னா சுரேஷ் IAS அகாடமில ஒரு 5 பார்ட்டா இந்த வீடியோஸ் கொடுத்திருப்பாங்க. சோ முதல் 2 பார்ட், ஓகேவா, பாகம் 1 பாகம் 2 ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் வீடியோ. சோ ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் முதல் 2 பார்ட்ட முடிக்கிறதுக்கு. சோ டே 2ல தமிழகத்தின் கல்வியில பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ கவர் பண்ண போறோம். அடுத்தது நம்மளுடைய நாள் 3. இதுவும் தமிழகத்தின் கல்வி, அதே கண்டினியூவேஷன், அதே சுரேஷ் IAS அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோ கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 54 நிமிஷம் வீடியோ. ஸோ பார்ட் 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வீடியோ. ரெண்டுத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். ஸோ டே 3யும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கல்வி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து நம்மளுடைய நாள் நான்குலையும் தமிழகத்தின் கல்வி அதே கண்டினியூவேஷன் வீடியோ. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாகம் 5, ஸோ பார்ட் 5 வீடியோ மட்டும்தான் இதில் கவர் பண்ணுவோம். ஒரு 50 நிமிஷம் வீடியோ, இதை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம டே 4 4வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிவிஷனும் பண்ணணும். அதாவது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கணம் அந்த டாப்பிக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த தமிழகத்தின் கல்வி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸோ தமிழகத்தின் கல்வியோடைய கடைசி பார்ட் அந்த பார்ட் 5ஐயும் நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே 4 ஒரு 4 மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் கல்வியும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் படித்த பார்ட்ஸை ரிவைஸும் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நம்மளோட நாள் ஐந்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நலவாழ்வு முறைகள் இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அடா 24/7 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான் கவர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் வீடியோ. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ நம்மளோட நாள் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். ஸோ அது என்னென்னா தமிழ்நாடோட ஜாகிரஃபி அது எப்படி அதோட எக்கனாமிக்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த டாபிக். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் MTN அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லிருந்து ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இது ஒரு 47 minutes வீடியோ. இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ நம்மளுடைய நாள் 7, இதில் புதுசாக படிக்க ஒன்றுமே இல்லை. நம்ம நாள் 6ோடைய நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட நாள் 7ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாள் 5 மற்றும் 6 தமிழகத்தில் நலவாழ்வு முறைகள், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும் இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூனிட் 9 உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ கொஷின் பேப்பரில் கேட்க போகிற 7லேருந்து 10 கொஷின்ஸ்க்கு உங்களால் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.